விரைவு செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கடந்த 2016 ஆண்டுக்கு பின்னர் மேயர் தேர்தல் நடைபெறாமல் இருந்ததால் கடந்த 6 ஆண்டுகளாக ஆணையர் மற்றும் துணை ஆணையர்கள் மறைமுகமாகவே பட்ஜெட்டை வெளியிட்டு வந்தனர். தற்போது மேயர் தேர்தல் நடைபெற்று புதிய மேயர் பதவியேற்றுள்ள நிலையில் மேயர் பிரியா முன்னிலையில் மாநகராட்சிக்கான பட்ஜெட்டை வரிவிதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் சர்ப ஜெயதாஸ் நரேந்திரன் தாக்கல் செய்ய உள்ளார். இதற்காக சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. தமிழக காவல் நிலையங்களை தூய்மைப்படுத்தி நாளை மறுநாளுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையங்கள், அலுவலகங்கள், காவல்துறைக்கு உட்பட்ட நிலங்களை தூய்மையாக பராமரிக்கும் பொருட்டு மாதத்தின் 2வது சனிக்கிழமை தூய்மை தினமாக கடைபிடிக்குமாறும் காவல் அதிகாரி தலைமையில் தூய்மை பணிகளை மேற்பார்வையிட்டு நடைபெற்ற பணிகள் குறித்த அறிக்கையை 2 நாட்களில் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் அந்த உத்தரவில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திருக்கோவில்களில் தினசரி நடைபெறும் அனைத்து சேவைகளுக்கான கட்டண சீட்டுகளையும் மின்னணு முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. கோயில்களில் வாடகைதாரர்கள் குத்தகைதாரர்களுக்கு கேட்பு வசூல் ரசீதை ஒரே சீராக வழங்கும் வகையிலும் ஒளிவு மறைவற்ற வெளிப்படை தன்மையுடனும் கூடிய ரசீது வழங்குவதை உறுதி செய்யவும் கட்டண சீட்டுகளை மின்னணு முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறநிலையத்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. நாளை மறுநாள் முதல் அனைத்து கட்டண சீட்டுகளையும் கணினி மூலம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் SP அம்ரித் தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அவர் இதை தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவர்கள், அரசு கலைக் கல்லூரி, தேசிய மாணவர் படை மாணவர்கள் பங்களிப்புடன் தூய்மை இந்தியா இயக்கம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். திருப்பூர் மாவட்டத்தில் 161 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் குமாரி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மாநில மகளிர் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் மீதான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வினித் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மகளிர் ஆணைய தலைவர் குமாரி, பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் பெண்களுக்கான மனநல ஆலோசனை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நூற்பாலை போன்ற தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்களுக்கான புகார் பெட்டிகளை பயன்படுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் குமாரி குறிப்பிட்டார். இந்த ஆண்டு அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்பதிவு நாளை மறுநாள் தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீர் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, எஸ் வங்கி மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் 100 கிளைகளில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவை செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாத்ரீகர்கள் சம்பந்தப்பட்ட இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலமாகவும் ஆன்லைனிலும் பதிவு செய்து கொள்ளலாம். சுமார் 3600 யாத்ரீகர்கள் தங்குவதற்கு ஏதுவாக ராம்பன் மாவட்டத்தில் பயணிகள் தங்கும் விடுதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமர்நாத் புனித யாத்திரைக்கான வாரியம் தெரிவித்துள்ளது.